வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம மட்டன் ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப அருமையா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ் கறி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு முக்கா கிலோ இருக்கும். இது நாம சிம்பிளா குயிக்கா எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு டேஸ்டா நம்ம பண்ண போறோம். ஒண்ணுமே போட போறது இல்ல பாருங்க. நான் எவ்வளவு சீக்கிரமா இதை நான் பண்ண போறேன்னு பாக்கலாம் பாருங்க. நான் முக்கா கிலோ மட்டனை வெறும் உப்பு மட்டும் போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் விட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப வாங்க இதை எப்படி தாளிக்கும். ஸ்டவ் ஆன் பண்றேன். கடாய் சூடாகட்டும் பாருங்க. கடாய் சூடாயிடுச்சு. நாம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாம இதுல எதுவுமே சேர்க்க மாட்டோம் பாருங்க. கடாய் சூடா, எண்ணெய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சீக்கிரம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வெடிக்கும். இஞ்சி பூண்டு இதில் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சிம்ல வச்சு செய்யுங்க, இல்லைன்னா செரிக்கும். நல்ல வாசனை வருது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு முக்கால் கிலோக்கும் அரை கிலோல ஜாஸ்தி, முக்கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். வெறும் உப்பு மட்டும் போட்டு இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், சட்டுன்னு ஆகிடும், டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நாம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டோம். கையில் வச்சுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருந்தோம். மட்டன் ஏற்கனவே சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். நாம மிளகுத்தூள், கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நாம சேர்த்து இறக்கிட்டு போகிறோம். அவ்வளோதாங்க. சிம்பிளான அதிக டேஸ்டோட ரொம்ப அட்டகாசமான மட்டன் ஃப்ரை. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எது அதெல்லாம் போட தேவையில்லைங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ சாதத்தோட பிசைஞ்சு அட்டகாசமாக இருக்கும். சாம்பாரோட ரசத்தோட கீரை கடைஞ்சி அந்த கீரை கடைகளோட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம போடல, வெறும் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். அட்டகாசமான ஃப்ரை. இது கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வரட்டும். நம்ம கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரே ஒரு தக்காளி இதை நம்ம கையில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். கொஞ்சம் புளிப்புக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம செஞ்சு விட்டுக்கோம். இப்போ நாம மிளகு தூள் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கறோம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படினா இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க இல்லன்னா நாம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு நாம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா மட்டன் சிம்பிளா ஒண்ணுமே இல்ல எதுவுமே நம்ம சேக்கல ஆனா டேஸ்ட் மட்டும் அட்டகாசமா இருக்கும் ரெடி ஆயிச்சு பாருங்க இப்போ நாம இத ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரா मटन वर्वल रोम अटकसम रेडी आंपला सीक्रम चटन से टेस्ट मट रोम अभुत रोम अरमिया अभी नावल एच उ अंतमारी टेस्ट रोम नल्को नहीं ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटेटे एपड़ी सुलूंग पिछड़ी लाइक पड़ूंग सब्सक्राइब पड़ूंग थैंक यू।